ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வீடியோ. நேற்று வந்துட்டு பாபா வந்து எப்படி எனக்குள்ளே வந்தாருங்கிற விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அந்த 9 வாரம் விரதம் வந்து நான் எடுக்கலான்னு டிசைட் பண்ணதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. நான் வந்து கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த அம்மா கொண்டு வந்து ஒரு புஸ்தகம் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அங்கேயே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நாங்கள் அப்படியே பார்க்குறோம். அதில் 9 வாரம் விரதம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த விரதம் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு பாபா கோவில்லேயே வந்து ஒரு பாபாவோட ஃபோட்டோ, ஒன்று சின்ன ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ வந்து எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை, ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் பாபாவோடது வந்து நான் வாங்கிட்டு வரேன். அதை வாங்கிட்டு வந்து தான் என்னோடய விரதத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்போது வீட்டில் அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, உன்னால் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியுமா, நீ யோசிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு இரு, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் வந்து நான் இருந்தது கிடையாதுங்க. இவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருந்து சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ ஃபஸ்ட் டைம் நீ ஸ்டார்ட் பண்ணுற, ஏன்னா பாதியில் அப்புறம் உனால் முடியலன்னு விட்டீங்கன்னா அது வந்து இன்னும் உன மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் உன்னால் முடியினா மட்டும் நீ பண்ணனு வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அப்போ என் மனசுக்கு அப்பவும் வந்துட்டு சரி வேண்டான்னு எனக்கு தோணலை, என்னமோ என் மனசு வந்து இதை பண்ணணும்னு வந்து எனக்கு சொல்லுது. நான் இல்லை, நான் கண்டிப்பாக என்னால் முடியும், அது எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து நான் பண்ணுறேன், நான் எனக்கு என்னமோ இது நல்லா பாசிட்டிவாக தான் வரும்னு என் மனசுக்கு படுது, நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அப்போது நான் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் வந்து சொல்லிடுறேன், இந்த மாதிரி 9 வாரம் வந்து நான் கோவிலுக்கு போக வேண்டி வரும் வியாழக்கிழமை, ஏன்னா அந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க, முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போகலாம் இல்லை வீட்டிலேருந்து கும்பலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போய் இந்த ஃபாஸ்டிங் இருக்க டைம் வந்து ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சுட்டு நம்ம கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வந்து அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுக்கலாம், அதனால் நீங்கள் நான் கூப்பிட்றக்கு மட்டும் கோவிலுக்கு மட்டும் என் கூட வாங்க, முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்கன்ட்டு இவர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, முடிஞ்சளவுக்கு நான் வர பார்க்குறேன், முடியலன்னா நீ வீட்டிலே கும்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்பவும் போல் வீட்டில் பூவு பழம் அதெல்லாம் வாங்கி வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமிக்கு கல்பூர் உதுபதி காமிச்சு இந்த மாதிரி தான் பண்ணுறேன். பெருசால நான் எதுவும் பண்ணல, சாதாரணமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் ஒரு நேரம் வந்து சாப்பிடாம வந்து நான் விரதம் இருக்கேங்க. ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த காலையில் ஒரு வாரம் வந்து நான் இருக்க ஆரம்பித்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விரதமே என்னால் இருக்க முடியலன்னு சொல்லலாம். அந்த ஹாஃப் டே எனக்கு முடிக்கிறக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பசி, என்னால் பசியே தாங்க மாட்டேன் நான். ஆனால் நான் விரதம் இருக்கலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி விரதம் இருக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பசி எடுத்துச்சு, சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி கண்டிஷனுக்கு வந்து போயிட்டேன். அப்போ அப்படி இருந்தும் சரி வேண்டாம், நம்ம எதுக்கு அதை பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு அந்த 1 மணி ஆக மட்டும் நான் டைமே பார்த்துட்ருக்குற மாதிரி ஆயிடுச்சு. எப்படா 1 மணி ஆகும், எப்படா சாப்பிடும், விரதம் இருக்க போய் எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு, விரதங்கிறத மறந்துட்டு சாப்பாடு எப்போ சாப்பிடுவோன்ற மாதிரி என் மனசு அப்படி போயிடுச்சு. அப்போது நான் விரதம் முடித்தாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு அந்த வாரம் வந்து முடிஞ்சுது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஓடிட்டே இருந்துச்சு, ஐயோ என்னமோ மனசு உறுத்துற மாதிரி இருக்கேன், நமக்கு பசி ஒரு பக்கம் எடுக்குது, மனசு சாப்பிடணும்னு சொல்லுது, சாமி கும்பிடணும்னு சொல்லுது, சப்பா சரியான்னு எனக்கு குழப்பமாகவே எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டேன். சாமி எதாவது தெரியாமல் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் அடுத்த வாரம் வந்து தேர்ஸ்டே வருது. அப்போ கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் கோவிலுக்கு போகிறேன். நான் அங்கே போய் பாபாட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பசி தாங்க முடியல, எனக்கு இந்த வாட்டி நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வந்து எனக்கு பசி தெரியாமல் நீ என்னை பார்த்துக்கோ, எனக்கு பசிக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விரதம் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அந்த பசி தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி நான் பாபாட்ட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவருக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். அப்போ அவர் ஒரு அம்மா அந்த மாதிரி கேட்டாங்க, ஏன் பிரசாதம் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை அவர் வாங்கிக்கிட்டோம், நான் அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்துட்டு ஃபாஸ்டிங்காக சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னா அப்படின்னு என்கிட்டே திருப்பி கேட்டாங்க. இல்லை நான் வந்து 9 வாரம் விரதம் இருக்கேன்னு பாபாக்கிட்ட வேண்டியிருக்கேன், அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அம்மா விரதம் வந்து சாப்பிடாமலாம் இருக்கிறனாலலாம் முழுமையாகாதுமா, அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் பாபாவுக்கு விரதம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியலன்றங்காட்டி நான் இதை சொல்கிறேன். பாபாவுக்கு எப்போ விரதம் இருந்தாலும் நம்ம வெறு வயிற்றோட பட்னியோட அந்த பசியோடு செய்கிற எந்த ஒரு பரிகாரமும் வந்து முழுமையடையாதுமா, இது வந்து நீங்கள் பட்னியாக செஞ்சிங்கன்னா பாபாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏதோ ஒரு பழமோ இல்லை அவ்வளோ என்ன இருக்குதோ கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு அந்த பூஜையை பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடாமல் இப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி பாபா எந்த ஒரு இதுலேயும் வந்து சொல்லலை, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருங்கன்னு அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்படி அப்போ அந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன், இல்லைம்மா எனக்கு தெரியாது, இதாக ஃபஸ்ட் டைம் நான் விரதம் இருக்கிறேன், விரதமெல்லாம் இருந்ததில்லை அப்படின்னுங்காட்டி, இல்லைம்மா ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, பழமோ பாலோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, தப்பு கிடையாதுமா, அதெல்லாம் தப்பே கிடையாது, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி நானும் என்னோடய விரதங்களில் பார்த்திங்கன்னா பாலோ பழமோ ஏதாவது சாப்பிட்டு தான் வந்து விரதம் இருந்தேன்.
நம்ம வந்து பட்னியோடு இருக்க வேண்டாம்னு நான் சாப்பிட்டு தான் அதை பண்ணேன். இந்த 9 வாரம் முடிக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு. என்னால் வந்து இந்த விரதத்தை வந்து முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துருச்சு. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம என் மைண்டு வந்து ஒரு இடத்துல இல்லை. எக்கனாமிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ், மனசில் இதே நிறைய ப்ராப்ளம்ஸ், வீட்டில் நிறையா பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் மீறி நான் வந்து நம்பிக்கையை வந்து நான் கைவிடவே இல்லை. இல்லை இது வந்து கடவுள் நம்மளை சோதிக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இதில் நம்ம ஜெயிக்கணும், இதில் வந்து நம்ம கைவிடவே கூடாது, நிச்சயம் நமக்கு நடக்கும், இதை நம்பணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் மீறி அந்த விரதம் வந்து நான் இருந்தேங்க நான். அப்புறம் அது மாதிரி வந்து 9 வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த 9 வாரம் முடியறக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நாள் வந்து தள்ளி போயிருந்துச்சு, டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்துச்சு. நான் சரி ஓகே இந்த 9 வாரம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் 9 வாரம் முடிஞ்சோடனே நான் பாபாவுக்கு என்னால் முடிஞ்சதை வந்து வீட்டில் செஞ்சு வச்சு கோவிலில் போய் என்ன பண்ணேன், இந்த மாதிரி 9 புக்கு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வந்து ஒரு அம்மா புக் கொடுத்தாங்க விரத மகிமை புக்குன்னு. அதே மாதிரி நானும் வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு 9 பேத்துக்கு வந்து அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அது வந்து அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு வந்து அதில் போட்டிருந்துச்சு. அதனால் நான் வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பாபா நான் நல்லபடியாக வந்து விரதம் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே வந்து எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு அவர்கிட்ட வேண்டிட்டு நான் வந்துட்டேன். நான் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி செக்கப்புக்கு போகிறோம் நாங்கள். சரி ஓகே நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு செக்கப் போகிறோம். எனக்கு மனசில் வந்து ஒரு பயம், ஐயோ நாள் தள்ளி போயிருக்கு, இப்போவாச்சும் நமக்கு பாசிட்டிவாக வருமா வராதா, நடக்குமா நடக்காதான்னு ஒரு டென்ஷன்லே போகிறேன். நான் மனசுக்குள்ளே பாபாட்ட வந்து வேண்டிட்டு போகிறேன், உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனால் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிகிட்டே போகிறேன். போய் செக்கப் பார்க்குறோம், பாசிட்டிவ்னு வந்துருச்சு எனக்கு. அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே அடுத்த க்வெஸ்சன் என் ஹஸ்பண்ட்டை தான் கேட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு நடக்குதான்னு பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து நடந்துருச்சு, நான் நம்பிக்கையோடு நான் இருந்தேன் நான் விரதம், இப்போ பாபா வந்து அதை நடத்தி காமிச்சிட்டாரு, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவர் வந்து எதுவுமே பேசலைங்க, அவருக்கு வேர்டே வரல, எதுவுமே வேர்ட் என்ன பேசணுன்னே அவருக்கு தெரியல. அவர் அப்படியே வந்து ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகேவா கோயிலுக்கு போகலான்னு அவரே என்னை நேராக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார். போயிட்டு நான் பாபா கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நன்றி சொன்னது மட்டும் எனக்கு பத்தலை, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்கு வந்து எதுவும் தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணலான்னு அப்படின்னு நான் யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்தோன்னே அன்றைக்கி நைட் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நம்ம பாப்பா பிறந்துச்சுன்னா நம்ம சாயின்ற பேர்லேயே வந்து பேர் வச்சிடலாம், ஏன்னா பாபாட்ட வேண்டி பிறந்தனால நம்ம சாயின் ஆரம்பிக்கிற பேரே வந்து நம்ம வச்சிடலாம்னு அவர் சொன்னது தாங்க ஹைலைட்டு. நான் யோசிக்கவே இல்லை அவர் இப்படி சொல்லுவாருன்னு, அவர் வாயாலே அப்படி வந்துருச்சு அந்த வார்த்தையை பாபா வர வச்சிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் செய்யலாம், ஏன்னா பாபாவுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம அதையவே வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம், நம்மளால் முடிஞ்சால் வந்து நம்ம அன்னதானம் பண்ணலான்ற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் வீட்டில் நாங்களே வந்து எங்களால் முடிஞ்ச சாப்பாடு செஞ்சோம், தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடுன்னு இந்த மாதிரி ஒரு 3 வகை சாப்பாடு ஒரு 50 பேத்துக்கு ஆகிற மாதிரி வந்து நாங்களே செஞ்சோங்க. நாங்களே செஞ்சு வீட்டிலேருந்து பேக் பண்ணி நாங்களே கொண்டு போகிறோம் கோவிலுக்கு. சரி ஃபஸ்ட்டு பாபா கோவிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியாழக்கிழமை நாள் தான் போய் அங்கே பிரசாதம்லாம் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் பாபா கோவிலில் வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே வெளியில் உட்காந்துருப்பாங்க வயசானவங்கலாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அங்கே கொடுக்கலாம் போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லைங்க, நாங்கள் அன்னதானம் கொடுக்க போகலான்ட்டு போகிறோம், ஒருத்தர் கூட இல்லைங்க. அதுவே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தோம், மனசார எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தோம், இங்கே ஒருத்தரும் கூட இல்லையே, இந்த அத்தனை சாப்பாடும் நம்ம திருப்பியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அன்னதானத்துக்கும் கொண்டு வந்துட்டோம் அதை திருப்பியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இவ்வளோ வேஸ்ட்டாக போயிருமே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் அங்கேயே வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் நான் பாபாட்ட போய் அங்கே உட்காந்து எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த அத்தனை சாப்பாடும் நம்ம தீந்துடணும், நான் வெறும் கையோடு தான் வீட்டுக்கு போகணும், இதை அத்தனையும் தீந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பாபாட்ட வேண்டிட்டு வரேங்க. வேண்டிட்டு என்ன பண்ணோம், யோசித்தோம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். சரி ஓகே நம்ம அப்படியே கோவிலேருந்து அந்த பக்கம் காந்திபுரம் போகிற ரோட்டு இருக்குங்க, அந்த சைட்லலாம் அங்கே நிறைய பேர் இந்த பெரியவங்களாம் வந்து வயசானவங்க தங்கியிருப்பாங்க, அப்படி யாராவது அங்கே இருக்காங்களான்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்து அப்படியே அந்த வழியே போகிறோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர்லாம் 1-2 பேர்லாம் அங்கே படுத்திருந்தாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அம்மா இந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வேண்டியிருந்தோம் சாமிக்கிட்ட, இந்த மாதிரி வேண்டியிருந்தோம் சொல்லிட்டு ஒரு ஒருத்தட்டையாக நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். சாப்பாடு எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்துட்டு வரோம், அப்போவும் பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்க மாதிரி இருக்குங்க, குறையாத மாதிரியே எங்களுக்கு இருக்குது, என்னடா அது இன்னும் இவ்வளோ சாப்பாடு இருக்குன்ன மாதிரி எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நேராக வண்டியை காந்திபுரம் பஸ் ஸ்டாஃப் விட சொல்லிட்டோம், நீங்கள் நேராக காந்திபுரம் பஸ் ஸ்டாஃபுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாஃபில் போயிட்டு அந்த அங்கே பஸ் ஸ்டாஃப்கிட்ட இறங்கி அங்கே அந்த தனி வெளியிலாம் இருப்பாங்கள்ல அவங்க தான் எங்கெங்கே இருக்காங்கன்னு உள்ளுக்குள்ள பஸ்ஸெலாம் நிற்கிற இடத்துலலாம் போய் பார்த்து பார்த்து அங்கே இருந்தவங்க ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோங்க. ஒரு வழியாக சாப்பாடு வந்து எல்லா
எல்லாமே முடிஞ்சது. கொடுத்து முடிச்சுட்டு அப்பாடா நாயிடுச்சு, ஐயோ எப்படியோ கடவுள் ஏதோ உதவி செஞ்சு நம்ம கொண்டு வந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு, என்னமோ எல்லாம் கொடுத்தாச்சுன்னு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடெலாம் நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஒரு நிம்மதியான தூக்கங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னா மனசு வந்து அவ்வளோ நிறைஞ்சிருந்துச்சு. நம்மளால் முடிஞ்சது 10 ரூபாங்க இடத்துல 5 ரூபாயோ இல்லை எவ்வளோ நாளும் நம்மளால் என்ன முடியுதோ மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு திருப்தி இருக்குங்க. அது அவங்க கை நீட்டி வாங்கும் போது அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு நம்ம எங்கே போய் கேட்டாலும் அது கிடைக்காது. அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்காக வேண்டி நம்ம நிறையா செய்யலான்னு மனசு தோணுச்சு எனக்கு. நான் ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் இல்லை வேறு என்னென்னமோ ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன ப்ரேயர் யார்கிட்ட வச்சாலும் அது 100% வந்து முழுமையாக ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. நம்ம நம்புனா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. நம்மளே வந்துட்டு ஒரு டவுட்லேயே வந்து அதை பண்ணக்கூடாது. இது வந்துட்டு எங்களுக்கு இது நடக்க போய் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியுது. கண்டிப்பாக நான் எங்கள் லைஃப் வந்து இந்த அளவுக்கு மாறும், நாங்கள் இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுன்றது சத்தியமாக எங்களுக்கு நாங்கள் கனவுல கூட நாங்கள் கண்டதில்லைங்க. இப்படி பாபான்னு ஒருத்தர்கிட்ட போய் நாங்கள் நிற்போம், அவர் வந்து இந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுவோன்றதை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவர்கிட்ட தேடி போனவங்க யாருமே வந்து வெறும் கையோடு அவர் அனுப்புனதில்லை. அவ்வளோ வந்து மிராக்கிள்ஸ் வந்து இன்னும் என் லைஃப்பில் எவ்வளவோ நடந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்பணுங்க. அது பாபாவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ப்ரேயர் வச்சாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்கும், நிச்சயம் நடக்கும். நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கமோ அதை பொறுத்து தான் அதோடய பலன்களும் நமக்கு அமையுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க. Part-1 வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளவோ மிராக்கிள்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே நான் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்க. அடுத்தடுத்து வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.